குட்டி ஸ்டோரி. பாம்பு அதாவது பெரிய மலை பாம்பு. அந்த பாம்பு என்ன பண்றது, ஒரு சின்ன பொந்து வழியா நேரா வருது, வீட்டுக்குள்ள வருது. வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா லேசா அங்க இருக்கக்கூடிய இந்த ரம்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த மரம் அறுக்கக்கூடிய சா, அது வந்து லேசா கிளிக்குது. இது பார்த்து கோவப்பட்டு டக்குன்னு ஆள் வந்துட்டாங்கன்னு ஓடிடுது இந்த பாம்பு. திருப்பியும் அடுத்த நாள் வருது. இந்த வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, என்னடா அது இந்த ஓட்ட வழியா ஏதோ ஒன்று மிருகம் இது வர மாதிரியே இருக்கு, சரி நம்ம அதை அடைச்சி வைப்போமேனு சொல்லிட்டு அதே அந்த அறுக்கக்கூடிய அந்த இதை வந்து அங்கே வச்சுட்டார். திருப்பி அதுக்கு பார்த்துட்டு கோவப்பட்டது, சரி இந்த வீட்டில் நபர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பாம்பு வந்து போயிடுது. அடுத்த நாள் என்ன பண்ணுறது, கோவப்பட்டு எதுவுமே இந்த வீட்டில் வந்து நம்ம சாப்பிட முடியல, சரி நேராக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடை சுற்றி பார்த்துட்டேன்னா எலி அதே மாதிரி பாம்பு சாப்பிடக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. ஆனால் இந்த இந்த மரம் அறுக்கக்கூடிய இந்த ரம்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு ரொம்ப கோபமும் ஆக்ரோஷமும் ரொம்ப நிறையா பட்டு தான் எப்படியாவது இந்த இந்த மர ரம்பத்தை வந்து நம்ம வந்து சண்டையிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மலைப்பாம்பு நேராக போகுது. நேராக போய் அங்கேருந்த அந்த மரத்தை அறுக்கக்கூடிய அந்த சா அதை சுற்றி ஒரு இருக்கு இருக்கின உடனே உடனே அந்த பாம்புக்கு வந்து கீறித்தான், உடம்பு முழுக்க கீறித்தான், வலி பயங்கரமாக ஏற்பட்டு தான் கடிக்கலான்னு ஆணும் ஒரு போய் அதை ஒரு கொத்து கொத்துச்சான். அந்த கொத்தும் போது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் வாயும் கீறி விட்டுருத்தான். அப்படியே முடியாது, அது என்ன பண்ணுறது, சாகர நிலைமையில் அப்படியே நைஸாக ரத்தம் சொட்ட 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 அந்த பாம்பு வந்து போச்சான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் யோசிச்சு தான் என்ன ஆச்சுன்னு இன்னொரு பாம்பு கேட்கும்போது சொல்லித்தான், இந்த மாதிரி மர ரம்பம் இருந்தது அதில் போய் பார்த்தியா, ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் நீ எடுத்த முடிவு எப்பேற்பட்ட முடிவு, அது மிகப்பெரிய கத்தி போன்ற கூர்மையான விஷயம், அதுக்கு உயிரும் கிடையாது, நீ அதுக்கிட்ட போய் சண்டை போட்டையே அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால தான் ஆத்திரக்காரர்களுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ஆத்திரப்பட்டோம் அவசரப்பட்டோம், நம்ம சில முடிவுகள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த முடிவுகள் சில நேரம் தப்பாக போகிறது நமக்கு இல்லையா. ஆக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் கோபத்தை எல்லாத்துக்கும் இருக்கும், கோபம் உங்களுக்கு இருக்கும் எனக்கு இருக்கும், அவசியமான இடங்களில் வந்துடுத்துனா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான இந்த கதை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.